Hi, hello friends. Welcome back to the channel, Mr. Jeshwin. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழ வடை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தறலாம். பலாப்பழம் சக்கையோட எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ், கருவேப்பிலை, கரம் மசாலா, pepper. மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனியன்ஸ், உப்பு, பிரெட் கிராம்ஸ், ரெண்டு முட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலாப்பழம் நம்ம சக்கையோடு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேனில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வச்சு pepper போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பலாப்பழம் சக்கை எடுத்து வச்சேன் இல்லைங்களா, உப்பு போட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம், அதில் இதில் போட்டுக்கலாம். பாயில்டு பொட்டேட்டோஸில் போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இதை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடை மாதிரி இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு எக்கில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் விட்டாச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையை எடுத்து இதில் போட்டுடலாம். வந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பலாப்பழ வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு உள்ள. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.